ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பைசி லவருக்கு செம்ம ட்ரீட்டுங்க. ஒரு மிளகா பொடி, பூண்டு பொடி, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை வச்சுட்டு 10 இட்லி கூட சாப்பிட்லாம் கடகடன்ட்டு. ஊருக்கு எங்கேயாவது போனால், டூருக்கு போனால் செம்மையான யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பொடி. பாருங்கள் எப்படி செய்யலான்ட்டு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆயில் சும்மா ஒரு 3 ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம். லைட்டாக எண்ணெய் காயட்டும். ஆயில் லைட்டாக காஞ்சிருச்சு, ரொம்பவும் காய வச்சிடக்கூடாது, ஒரு மீடியமாக காஞ்சிருக்கணும். இப்போ வரமிளகாய் ஒரு 15 மிளகாவை அப்படியே வறுக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப பிளாக் ஆகிடக்கூடாது, அப்படியே மிதமான இதில் வந்து லைட்டாக அப்படியே ஃப்ரை பண்ணிட்டே இருங்க. முறுமுறுன்னு ஆனால் நல்லா வறுக்கணும், உள்ளே கூட நல்லா ஃப்ரை ஆகிற அளவு இருக்கணும். அந்த மாதிரி வறுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த ஸ்டேஜில் மிளகாய் எவ்வளோ அழகாக மாறி இருக்காதுன்னு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு நிறையாவே போடலாம், போட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க. வறுத்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து பூண்டு ஒரு 10 பல் எடுத்து வச்சுருக்கேன், அதை அப்படியே தோலோடு போட்டுற வேண்டியதான். பாருங்கள் மிளகாய் வந்து இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிருக்கணும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன், ஆஃப் பண்ணிவிட்டு தான் இந்த பூண்டை போட்டுறேன். அவ்வளோதான். இது ஆறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்சியை நல்லா கழுவிட்டு தொடச்சிடணும், கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது. அந்த மிக்சியில் இதை போட்டு நல்லா ஒரு கோர்ஸாக பல்ஸில் வச்சு 2 தடவை அரைச்சிங்கன்னா அழகாக இருக்கும். அந்த கன்சிஸ்டன்ட் காமிக்கிற உங்களுக்கு நான் அரைச்சிட்டு, அது மாதிரி வச்சுட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கிடவே கடவுள் 1 மந்த் கூட வச்சுக்கலாம், எல்லாத்துக்கும் செம்ம சூப்பராக இருக்கும். நல்லா இட்லி தோசைகள்லாம் அப்படி இறங்கிட்டே இருக்கும். இட்லிக்கு தான் செம்ம காம்பினேஷன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மிளகாவை வறுத்துட்டு ஒரு 5 பூண்டு வச்சு உப்பு வச்சு அரைச்சோம் இல்லையா, இதுதான் பூண்டு பொடி. இது வந்து அரைக்கும் போதே உங்களுக்கு வாசம் அப்படி இருக்கும், செம்ம வாசம், அப்படியே பசியை கலப்பி விட்ரும் அந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை நம்ம எப்படி சாப்பிட்றதுன்னு பார்த்துடலாமா. இது வந்து நீங்கள் சாம்பார் வந்து மைல்டாக இருக்குமா அதுக்கு தொட்டுக்கலாம், குருமாக்கு தொட்டுக்கலாம், கடப்பாக்கு, இது மாதிரி எல்லாத்துக்கும் இது கொஞ்சம் வச்சுட்டிங்கன்னா செமையாக இருக்கும். ட்ராவல் டைமில் இதை எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா இட்லி மட்டும் எடுத்துகிட்டு இதை எடுத்துகிட்டா போதும், கிடவும் கிடையாது, பிரச்சனையே இல்லை, செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த பூண்டு பொடி எடுத்து, காரம்னு ஃபீல் பண்ணுறவங்க ரொம்ப சாப்பிட்றாதீங்க, ஏன்னா அதையும் நான் சொல்லிக்கிறேன், ரொம்ப வந்து வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும். நிறையா சாப்பிட்டிங்கன்னா சும்மா லைட்டாக சாடுங்க. இப்போ இந்த இட்லிக்கும் இந்த பொடியை அப்படி லைட்டாக அப்படி தொட்டுட்டு எப்படி இருக்குது பாருங்க. அப்படியே ரொம்ப காரம்னு ஃபீல் பண்ணுறவங்க நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா இது பண்ணி சாப்பிட்லாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை டேஸ்ட் நான் பார்த்துறேன். ஒரு சின்ன வெங்காயம் பிடிக்கும்னா நீங்கள் சின்ன வெங்காயத்தை தொட்டு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாவ், செம்ம டேஸ்ட்டுங்க, அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது. ஸ்பைசி லவருக்கு இது செம்ம பிடிக்குங்க, நல்லா காரம் சாப்பிட்றவங்களுக்கு அப்படி ஒரு டேஸ்ட்டு. இதை தொட்டுகிட்டே நம்ம சாப்பிடலாம். ட்ராவலிங்கெல்லாம் ஏற்ற பொடினா அது இதுதான். கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் போய் சாப்பிட போகிறேன்.